ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, லாஸ்ட்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எந்த சப்ஜெக்டில் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் 2. க்வெஸ்சன் பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 90865 அண்ட் சப்ஜெக்ட் கோட் ME8595. இந்த தெர்மல் இன்ஜினியரிங் 2 வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 11th ஏ, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஜென்ரலாக ஓவராலாக என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் எழுதிட்டு எம்டியாக எதுவுமே எழுதாமல் விட்டுருந்தால் மார்க் வந்து கொடுக்க முடியாது. சம்திங் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கணும், அது ரிலேட்டடான கண்டென்ட்டு, அந்த ப்ரொசீஜர், இது ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று அவங்க வந்து எழுதி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் எழுதிட்டு அப்படியே எம்டியாக விட்டுருந்தால் அதுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது தென்மேஞ்சியன் 2 க்வெஸ்சன் நம்பர் 11th அண்ட் க்வெஸ்சன் நம்பர் 12th, க்வெஸ்சன் நம்பர் 15th அண்ட் 15th இந்த க்வெஸ்சனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் வந்து அந்த க்வெஸ்சன் நம்பர் எழுதிட்டு ப்ரொசீஜர், தப்பான ப்ரொசீஜர் இருந்தாலும் சரி, ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, சம்திங் அந்த ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ், அந்த சப்ஜெக்டில் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 90852 அண்ட் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா ME8099. இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் கம்பல்சரி வந்து போட்டிருக்கணும், அண்டு எம்டியாக இருந்ததுன்னா மார்க் வந்து கொடுக்க முடியாது. சம்திங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தப்பாக இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் எம்டியாக இருந்து நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் மட்டும் போட்டுட்டு அப்படியே எம்டியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் அண்டு மேனுஃபேக்சரிங் சிம் சப்ஜெக்ட், க்வெஸ்சன் பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 90867 அண்டு சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா ME8691. இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 5, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் போட்டுட்டு இஃப் அட்டெம்ப்டட் லாஜிக்கலி கரெக்ட் மார்க்ஸ் மேபி அவார்டட், நீங்கள் லாஜிக்கில் சம்திங் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிட்டு ஏதோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன எழுதி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டு க்வெஸ்சன் நம்பர் 14th, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சம்திங் அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் வந்து எழுதி வச்சிங்கன்னா மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.